எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஏன்னா இதெல்லாம் தூர் வரனாக்க சரியா போயிடும், தண்ணி எல்லாம் போயிடும். அதெல்லாம் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. போக முடியல, பள்ளம் அங்கங்க பள்ளமா இருக்கு. கொஞ்சம் வண்டியில கூட வர்றதுக்கு பயமா இருக்குது. வர்றதுக்கு சென்னையில இருந்த ஏரியெல்லாம் இப்ப எங்க சென்னையில ஒரு ஏரி இருக்கான்றதே டவுட் தான். ஸோ அது மாதிரி மக்கள் அவங்க தேவைக்காக கட்டுறதுனால தானே இவ்வளவு ப்ராப்ளம். மலைக்கு தண்ணி போக கூட இடம் இல்லாம இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இப்ப ரெண்டாவது வெள்ளம் வந்தது இல்ல சார், அந்த வெள்ளம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தாலும் மறுபடியும் இந்த மாதிரி தான் நிக்குது. தண்ணி ப்ராப்பர் ஃப்ளோ இருக்காது. ஆக்சுவலி சிஸ்டம் செட் பண்ணல. ஆக்சுவலி கரெக்டா இருந்துச்சு, ஹோல்ஸ் அங்கங்க கரெக்டா இருந்திருக்கும் வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு. இப்பவுமே இந்த இடத்துல தண்ணி தேங்கவே தேங்காது. ஆக்சுவலி இந்த ஆப்போசிட் சைட்ல இந்த மண்ணு ஜெல்லாம் கொட்டதுனால என்ன ஃபுல்லா அந்த அங்கங்க எங்க அந்த தண்ணி ஃப்ளோ போற இடத்துலலாம் எல்லாத்துலயும் பிளாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அதனால மெயின் தண்ணி இங்க ஸ்டாக்னண்டா இருக்கிறது காரணமே அதுதான். ஆக்சுவலி இயற்கையா மழை வருது, இயற்கையா அது போக போகுது. சில இதெல்லாம் அடிக்குது இல்லையா, அதனால அது கிளியர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு நல்லா தான் பண்ணுது. இந்த கவர்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் தலைவர் நல்லா தான் பண்ணுறாரு. அது மழை வருது, அதனால என்ன பண்ண முடியும்? ஸோ ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கு கண்டிப்பாக அவங்க வழி இருக்கிறனால அங்கே தண்ணி ப்ராப்ளம் அப்படி அந்த இதுவே கிடையாது. ஸோ மக்கள் தொகை இங்கே அதிகமாக இருக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இங்கே மக்கள் தண்ணி போகிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தாலே இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை பாருங்க, பள்ளம் அங்கங்கே பள்ளம். இங்கேருந்து நாங்கள் இஎஸ்ஐ போனோம், பஸ் ஏறோம். இந்த மழையில் உருண்டுக்குன்னு போகிறதாகுது. எப்படி இதெல்லாம் எப்படி அங்கங்கே ஸ்ட்ரைனேஜ் படத்தை தூக்கி விட்டுருக்குறாங்க. பப்ளிக்ஸ் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணோம். பப்ளிக்ஸ் ஆக்சுவலி வந்து இந்த கட்சி அந்த கட்சி அதுலேயே அவங்களே செப்பரேட் ஆகிறாங்க. இப்போ புது ஆட்சி வந்ததுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஆட்சி பற்றி ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் கிடைக்கணும். இப்போ பப்ளிக் வந்து ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் கரெக்டாக சர்வீஸ் கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன எந்த ஆட்சி வந்தால் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ப்ராப்பராக வந்து பீப்பிள் வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து எல்லாரும் கார்பரேட் கார்பரேட் லைக் தி ஷுட் கார்பரேட் ஈச் அதர். ஆக்சுவலி இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாரும் சேர்ந்து போய் எழுதி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை இங்கே. ஆக்சுவலி யாருமே பண்ணுறதே கிடையாது. அதனால மெயின் ரீசனே அதனால தான். ஆக்சுவலி அப்படி இருந்ததுன்னா என்னது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை கிடக்குது. அதில் அதுலேயும் யாருமே எதுவுமே பண்ணுறதே இல்லை, எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஒரு மூணு அளவு இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல தண்ணியே போக மாட்டேங்குது. அது எதாவது ஸ்டெப் எடுக்கணும். அரசாங்கம் தான் ஏதாவது முடிவு பண்ணணும். இப்போ நம்ம இப்போ நம்ம சம்பாதிக்கணும் வரோம் போகிறோம், அது இயற்கையாக வருது, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு போடுறாங்க, அது ஆக்சுவலி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நல்லா அந்த கார்பேஜ் எடுக்கிறவங்களாம் கூட கரெக்டாக வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு குறைய சொல்லுவாங்க. பப்ளிக் தான் ஆக்சுவலி அவங்கள நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் எல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க தான். பட் ஏதாவது மெயின் பிரச்சனை ஒரு 10 பேர் சேர்ந்து போனால் தான் ஓகே. ஏதோ பெரிய இஷ்யூ இருக்கு போலக்கு கவர்மெண்ட்டுக்கு இட் வில் பி அண்டர் நோட்டீஸபிள். கரெக்ட்லாம் அங்கே எங்கே பள்ளமாக இருக்குது. அது ஜனங்களுக்கு போகிறதுக்கு அந்த தண்ணியில் பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. அதில் போயிட்டு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. மக்கள் வந்து அது வேலையை தான், வேலை வேலை இல்லாத வீட்டு வேலையை அடங்கியிருக்கு. தொடர்ந்து மழை பெஞ்சது, அதுவும் வேலை வெளியே போக முடியாது. இன்னும் கவர்மெண்ட் தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க தான் அந்த மோட்டர் வச்சு தண்ணி வெளியே ஏற்றி விட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னெல்லாம் இந்த தண்ணி இப்படி தான் இருக்குது. இன்னும் யாரும் எத்த பாடு இல்லை. ஆ இதோட நீங்கள் அப்படி பண்ணி வச்சிங்க, ஏடி தவணையும் ஏடி தவணையும் நைன்டி தவணையும் பண்ணிங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. கால் வரைக்கும் இருக்குது. இப்போ திடீர்னு தண்ணி ஏறிடுச்சு. தண்ணி எவ்வளோ தான் எடுத்து முடியும், எடுத்து விட முடியும் வெளியே? எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே நம்ம ஊர் உள்ள சுத்தமாக சுற்றி சுற்றி நிற்கிது. யாருமே வேலைக்கும் போக முடில, ஒன்றும் பண்ண முடில. எங்கள் லோக்கல் வட்டச்செயலர் கோசுமணி அவர் நல்லா தான் பண்ணிட்டுருக்கார். ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவர் இன்னும் ஒர்க் பண்ணி தான் இருக்காரு. நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து தாம்பரத்துலேருந்து வெளியே வந்து வண்டியை மோட்டர் எடுத்துன்னு வந்தார். எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே எல்லாம் பார்த்து வீடு வாசலில் வீடெல்லாம் ஒழுகுது. நடக்க இடம் இல்லை. தண்ணியெல்லாம் இதில் எப்படி போகிறது? வியாபாரமும் கிடையாது. மழையில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதாகுது.